இரண்டு இடி முழக்கத்துக்கு நடுவில் ஒரு சிறிய தூரல் போல் என்னை வந்து வச்சிட்டாங்க. ஏன்னா ஜேவிசி பேசும்போதே எனக்கு தெரியும் அவர்னுடைய பேச்சு வந்து ஒரு ஒரு ஆணித்தரமாக இருக்கும், ஒரு ஃபோர்ஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்து வரக்கூடிய கோலாகல ஸ்ரீனிவாசை பற்றி சொல்லவே வேண்டாம், அது இன்னொரு விதமாக இருக்கும். ஸோ நடுவில் நான் பேசும்போது கொஞ்சம் அது அந்த ஃபோர்ஸ்ஃபுல்லாக இருக்காது, பிகாஸ் தட் இஸ் மை ஸ்டைல். எனக்கு கொடுக்கப்பட்ட தலைப்பு வந்து தமிழ்நாடு பாஜகவுக்கு 2024 தேர்தலில் உள்ள சிக்கல்கள், ஒரு தர்ம சங்கடமான டாபிக்கு. அதுவும் என்னென்னா, இந்த விழாவுடைய தலைவராக தமிழ்நாடு பாஜகனுடைய பொருளாளரை உட்கார வச்சுக்கிட்டு, இந்த மாதிரி பாஜக சப்போர்ட்டர்ஸை உட்கார வச்சுக்கிட்டு சில நிர்வாகிகள்லாம் இருக்காங்க. நல்ல வேளை இப்போ தான் சொன்னாங்க அண்ணாமலை வரப்போகிறது இல்லைன்ட்டு. அவரையும் உட்கார வச்சுட்டு நான் இந்த பேசியிருந்தேன்னா சில தர்ம சங்கடமான விஷயங்களை சொல்ல வேண்டும். ஏனென்றால் தமிழகத்துக்கு பாஜக தேவை, அண்ணாமலை தேவை, மோடி தேவை, எல்லாத்த பற்றியும் பேசியாச்சு. ஏன் இப்போ வந்து நமக்கு இந்த சிக்கல்கள் ஏன் பேசணும்? எல்லாம் தான் தேவையாக இருக்கே. அப்போ சிக்கல்கள் எதுவும் இல்லாமல் ஒரு நல்ல சிச்சுவேஷன் தானே அப்படின்னு பார்க்கலாம். நான் இந்த சிக்கல்களை ஒரு நான்கு விதமாக பிரிக்கிறேன். முதல்ல கட்சியில் உள்ளேயே இருக்கக்கூடிய சிக்கல்கள். இதை பற்றி வெளியில் ரொம்ப பெருசாக பேசக்கூடாது தான், இருந்தாலும் சிலதெல்லாம் பேச வேண்டிய கட்டாயத்தில் நாம் இருக்கிறோம். இதில் முக்கியமாக வந்து கட்சிக்குள்ளேயே இல்லை, மக்கள்கிட்ட இருக்கக்கூடிய ஒரு அபிப்பிராயம் என்னென்னா, இதை தமிழக பாஜக அண்ணாமலையை மட்டுமே சுற்றி நடக்கிறது அப்படின்ற ஒரு பிரச்சனை, முக்கியமான சிக்கல் தான். அதற்காகத்தான் இப்பொழுது வந்து என்ன பண்ணுறார், இந்த பேச்சு பட்டறை என்ற ஒரு புதிதாக ஒரு இனிஷியேட்டிவ் எடுத்துக்கொண்டு வரப்பட்டிருக்கிறது. இதன் மூலம் பலர் கட்சியினுடைய கொள்கைகளை எடுத்து செல்லக்கூடிய பேச்சாளர்களாக ஆக்கக்கூடிய விஷயங்கள் இருக்குது, பட் கொஞ்சம் கொஞ்சமாக மாறணும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா உங்களுக்கு மற்றவர்கள் தலைவர்களுக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய எதிர்பார்ப்புகள் இருக்குது. ஒருவருக்கத்தவருக்கும் ஒரு ஒரு விதமான எதிர்பார்ப்புகள் இருக்குது. இதை சில சமயம் பொது வழியில் வருது, சில சமயம் பொது வழியில் வருவதில்லை. ஆனால் கடந்த ஒன்றரை ஆண்டுகளாக, ஒரு ஆண்டுகளுக்கு மேலாக ஒரு கட்டுக்கோப்பாக ஒரு தலைமை என்பது எப்படி இருக்க வேண்டும் என்று இருக்குது. ஆனால் அந்த கட்சிக்குள் இருக்கக்கூடிய பிரச்சனை ஒரு தேர்தல் என்று வரும்போது வேறு விதமாக வரும். ஸோ இந்த சிக்கல்களெல்லாம் தமிழக பாஜக தாண்ட வேண்டியிருக்கு. கட்சியினுடைய ஆதரவாளர்கள் ஒரு இரண்டாவது கட்டமாக பார்க்கக்கோனா, கட்சியினுடைய ஆதரவாளர்கள், நான் வந்து தொண்டர்களை சொல்லவில்லை, கட்சிக்குள் இருக்கக்கூடிய நிர்வாகிகளை சொல்லவில்லை, ஒரு ஆதரவாளர்களுக்கு ஒரு ஆதங்கம் இருக்குது, ஒரு எதிர்பார்ப்புகள் இருக்குது, அந்த எதிர்பார்ப்புகளை ஃபுல்ஃபில் செய்ய வேண்டும் என்று அவர்கள் நினைக்கிறார்கள். ஸோ இது வந்து என்ன ஆகுது, ஒரு சோஷியல் மீடியாவில் ஒரு பெரிய ஒரு பிரச்சனையை உருவாக்குகிறது. அதாவது நான் ஆதரவு செய்கிறேன் அப்படின்னு சொல்கிறதுனாக வந்து ஒரு கிரியேட் பண்ணக்கூடிய ப்ராப்ளங்களாக இருக்குது. இது ஒரு மிகப்பெரிய ஒரு சிக்கல். ஏன்னா இதற்கு தலைமை பொறுப்பு கிடையாது. அட்லீஸ்ட் கட்சிக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு ரம்ப்ளிங்ஸாவது அவர் வந்து கண்ட்ரோல் பண்ண முடியும். ஆனால் தலைமை பொறுப்பேற்க முடியாத ஒரு விஷயம் வந்து ஆதரவாளர்களின் ஒரு உணர்ச்சி வசப்படக்கூடிய சில விஷயங்கள். இதை வந்து ஒரு கட்சி தலைமை ஒரு ஆதரவாளர்கிட்ட போய் நீ இதை கண்ட்ரோல் பண்ணி இதை சொல்லாத, அது செய்யாதன்னு சொல்ல முடியாது. ஸோ அதன் அது ஒரு மிகப்பெரிய ஒரு சிக்கலாக இருக்கிறது. இது 2024 இன்னும் பெரிய அளவில் உருவாகும் என்று நான் நம்புகிறேன். இதற்கு காரணத்தை கடைசி சிக்கலை பேசிட்டு சொல்கிறேன். மூன்றாவது, மத்திய பாஜகவினுடைய தலைமையில் இருக்கக்கூடிய தமிழ்நாட்டை பற்றிய அரசியல் புரிதல். இதை வந்து பல ஆண்டுகளாக ஒரு தேசிய கட்சிக்கு தமிழ்நாட்டினுடைய திராவிட அரசியலை வீழ்த்தக்கூடிய தன்மை இழந்துவிட்டது. 1967 பிற்பாடு காங்கிரஸ் இங்கே முளைக்க முடியவில்லை. அதே தவறை பாஜகவும் செய்ய ஆரம்பித்திருக்கிறது என்று ஒரு அரசியல் ஆய்வாளனாக நான் பார்க்கிறேன். அதே தவறு இருக்குது. இந்த அரசியல் தமிழ்நாட்டினுடைய திராவிட அரசியலை புரிந்து கொள்ளவில்லை. நான் வந்து நம்ம ஜாம்பவன் அருண் பேசினவர் திராவிட மாடலை பற்றி பேசலை, பட் திராவிட அரசியல் என்பது வேறு விதமான ஒரு அரசியல். அதற்கு மேலே என்னென்னா, சில இன்ஃப்ளூவன்சர்ஸ் இருக்காங்க, சில ஒப்பீனியன் மேக்கர்ஸ் இருக்காங்க,
அவங்க போயிட்டு நான் கூட கோலாகலாஸ் சேனலில் இதை பற்றி அவங்க பேசினேன். இந்த மாதிரி தில்லால் அங்கடின்னு ஒரு படத்தில் வந்து ஒரு பேஷண்ட்டை வந்து டாக்டர் நம்ப வச்சுருப்பாங்க. அந்த மாதிரி மத்திய பாஜகனுடைய மனதை இல்லாத ஒன்றை இருப்பது போல் ஒரு சித்தரித்து அதை தான் நம்ப வச்சுருக்காங்க. இது வந்து எப்படி அண்ணாமலை அதை பிரேக் பண்ண போகிறார், தமிழக பாஜக எப்படி அதை பிரேக் பண்ணி அந்த சிந்தனையை மாற்றப்போகிறார்கள் என்பது மிகப்பெரிய. நான் இதை சிலதெல்லாம் சூசகமாக வேண்டி தான் சொல்ல முடியும், பப்ளிக்கில் வந்து சிலதெல்லாம் வந்து ஓப்பனாக பேச முடியாது, பிகாஸ் அது சொல்ல ஆரம்பித்தா நம்ம பெயரை எடுக்க வேண்டும், சிலர் பற்றிய ஒரு அது வந்து நாகரிகமாக இருக்காது, அதனால் ஒரு சூசகமாக சொல்ல வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம். ஆனால் மத்திய பாஜகவுக்கு தமிழகத்தில் மேல் இருக்கக்கூடிய தமிழக அரசியலை புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு இடத்தில், அதாவது ஜேவிசி இப்போ சொல்லும்போது என்னென்னா அனைத்து மாநிலங்களையும் ஒரு ஒரு இடத்துலையும் சொல்லிட்டு வந்தார், ஹவு தே டிரான்ஸ்ஃபார்ம்டு த எலக்டரல் ப்ராசஸ் அது சொல்லிட்டு வந்தார். அது வந்து தமிழ்நாட்டில் நடக்கக்கூடிய சாத்தியம் உண்டு, ஆனால் அந்த சாத்தியம் நடைபெற வேண்டும் என்றால் அவர்கள் இங்கே ஆழ்ந்து சிந்திக்க வேண்டும். இந்த சிக்கல் ஒரு மிகப்பெரிய அளவில் 2024 உண்டாகும். அதை சம்பந்தப்பட்டது தான் கடைசியாக 4வதாக இருக்கக்கூடிய சிக்கல், என்னென்றால் கூட்டணி சிக்கல். இப்போ தமிழ்நாட்டில் கூட்டணியை பற்றி பேச வேண்டும் என்றால் எத்தனை ஆப்ஷன்ஸ் இருக்குது பாஜகவுக்கு? என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு அரசியல் ஆய்வாளராக பொலிட்டிக்கல் அனலிஸ்டாக பார்க்க போனால் 3 ஆப்ஷன் இருக்குது. ஒன்று ஸ்டேட்டஸ்கோ, இருக்கக்கூடிய என்டிஏ அதிமுகவை நம்பி அதிமுக எவ்வளோ சீட்டு கொடுக்குறதோ அதில் வந்து 5 சீட்டோ 6 சீட்டோ 7 சீட்டோ 4 சீட்டோ எவ்வளோ கொடுக்குதோ அதை வாங்கிக்கணும், அதில் வெற்றி பெறக்கூடிய சீட்டு ஒன்றே ஒன்று இருக்கும், மீதி எல்லாம் வந்து ஒரு ஒப்புக்கு சப்பானி சீட்டாக இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு விஷயத்துக்கு அண்ணாமலை போன்ற ஒரு தலைவர் தேவையில்லை. ஸோ அப்போது ஒரு தீர்க்கமாக ஒரு கன்சாலிடேட் செய்யக்கூடிய அளவுக்கு ஒரு கூட்டணி தேவை. ஸோ அப்போ இப்போ இருக்கக்கூடிய ஸ்டேட்டஸ்கோ. 2வது ஆப்ஷன் என்ன இருக்குது? பாஜக தலைமையில் ஒரு கூட்டணி. இதை நான் சொல்லும்போது நான் வந்து பாஜக தலைவரை வச்சுக்கிட்டே பேசுகிறேன்ற ஒரு தர்ம சங்கடம் சொன்னேன். இங்கே இருக்கக்கூடிய என்னுடைய சக பேச்சாளர் இருவர்கிட்ட நான் வந்து மாறுபட்டு பேசுவேன். கோலாகலா ஸ்ரீனிவாசன் சரி, ஜேவிசி ஸ்ரீராம், நான் 3 பேருமே பல ஷோக்கள் பண்ணியிருக்கோம். எங்கள் 3 பேருக்கு கொடுக்கக்கூடிய பல கருத்தொற்றுமைகளில் இது நான் தனிப்பட்டு நிற்கிறவன், எனக்கு அந்த கருத்தொற்றுமை கிடையாது, நான் வேறு விதமாக சிந்திக்கக்கூடியவன். ஸோ 2வது ஆப்ஷன் பாஜக தலைமையில் ஒரு கூட்டணி. அந்த பாஜக தலைமையில் ஒரு கூட்டணியில் யாரெல்லாம் இருக்க வேண்டும் என்று முடிவு செய்யக்கூடியது பாஜக. ஸோ அப்படி வரும்போது என்ன ஆப்ஷன்ஸ் இருக்கும்? சிறு கட்சிகள் தான், சிறு கட்சிகள் பாஜக தலைமையில் ஒரு கூட்டணி. ஸோ இந்த இடத்திற்கு செல்ல வேண்டும் என்றால் சென்ட்ரல் லீடர்ஷிப் ஒரு டார்கெட் சொல்லணும், வாட் சக்சஸ் மீன்ஸ் டு பிஜேபி, வெற்றி என்பது என்ன அந்த இலக்கை நிர்ணயிக்க வேண்டிய இடத்தில் அந்த கிராஸ் ரோடில் தமிழ்நாடு பாஜக வந்து நின்று கொண்டிருக்கிறது என்று சொன்னால் அது மிகையாகாது. எனக்கு வந்து ஆட்சி அமைப்பதற்கு ஜேவிசி முன்னாடி சொல்லும்போது 336 சொன்னார். அப்போ தமிழ்நாட்டினுடையது ஒரு எம்பி இருந்தால்தான் நாம் ஆட்சி அமைக்க முடியும் என்ற நிலை இல்லை. ஸோ ரிஸ்க் ஃப்ரீ எலெக்ஷன் அப்படின்னு சொல்லலாம். அதாவது 2024 ஆட்சி அமைக்கக்கூடியதற்கு இங்கேருந்து ஒரு 20 எம்பிக்கள் வந்தால் தான்ப்பா நமக்கு ஆட்சி இருக்கும் அப்படின்றது. இது வந்து பாஜக ஒன்றி 336 சொன்னார். என்டிஏ 400-405 தாண்டும் ஆர் அதற்கு மேலேயே தாண்டும் என்றால் இருக்கக்கூடிய என்டிஏ. அப்போது உங்களுக்கு ரிஸ்க் ஃப்ரீ எலெக்ஷன். ஸோ தமிழ்நாட்டில் இன்னொரு 20 பேர் வேணும்னா அப்போ தான் ஆட்சி அமைக்க முடியுமா? அப்படி என்ற நிலை இல்லை. ஸோ இந்த சிச்சுவேஷனில் 3 கார்னர் கான்டெஸ்டாக வரும். அதிமுக தலைமையில் ஒரு கூட்டணி, பாஜக தலைமையில் ஒரு கூட்டணி, திமுக தலைமையில் இருக்கக்கூடிய வலுவான கூட்டணி. நம் எதிரியை குறைத்து மறுப்பிடக்கூடாது. ஒரு கட்சியாக இருப்பவர்கள் அவர்களுடைய எதிர் சித்தாந்தத்தில் இருப்பவர்களை எதிர்கட்சிகளை குறைத்து மதிப்பிடக்கூடாது. 12 கட்சி கூட்டணி மிக வலுவான கூட்டணி. அப்படி இருக்கும் பட்சத்தில் என்ன நடக்கும்? கண்டிப்பாக திமுக 40-40 வெற்றி பெறும். ஏன்னா பாஜக தலைமையில் இருக்க கூட்டணி மேபி 1 வின் பண்ணலாம் ஆன் தேர் ஓன், ஒரு ப்ராபபிலிட்டி இருக்குது. 2
பாசிபிலிட்டி இருக்கு இஃப் தே கண்டெஸ்ட் அலோன். மீதி இருக்கக்கூடிய 38, நான் சொல்ற பாண்டிச்சேரியை சேர்த்து 40 எடுக்கிறேன், அதிமுகவுக்கு பாசிபிலிட்டி இருக்கலாம். ஸோ அட்லீஸ்ட் ஒரு 30 மேல திமுக வெற்றி பெறும், பாஜக 1-2 வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் உண்டு, சர்டனாக சொல்ல முடியாது. அதிமுக ஒரு 7-8 வின் பண்ணலாம், அதுக்குண்டான வாய்ப்புகள் உண்டு. இல்லை 40-40 திமுகவே வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அன்லஸ் அண்ட் அதர்வைஸ் இதே மாதிரி கவர்னன்ஸ் கொடுத்தாங்கன்னா அது கஷ்டம்தான். இதே மாதிரி கவர்னன்ஸ் கொடுத்து இதே மாதிரி தவறுகள் செய்து கொண்டிருந்தார்கள் என்றால் கண்டிப்பாக 40-40 சாத்தியமில்லை. இருந்தாலும் பெனிஃபிட் ஆஃப் டவுட் கொடுக்கலாம். அப்போது தமிழ்நாட்டினுடைய அரசியல் வேறு விதமாக மாற ஆரம்பிக்கும். ஒரு திராவிட கட்சியினுடைய பாப்புலாரிட்டி குறைய ஆரம்பிக்கும். அப்போ பாஜகவுக்கு ஒரு ஸ்பேஸ் வருவதற்கு உண்டான வாய்ப்பு உண்டு. நான் வந்து 2024 உண்டு மனசில் வச்சு ஒரு அரசியல் ஆய்வாளனாக பார்க்க முடியாது. 2036, 2034, 2036 வச்சு மனசில் வச்சு தான் பார்க்க வேண்டியிருக்கும். மூன்றாவதாக ஒரு ஆப்ஷன் இருக்குது, இது ரெண்டுத்துக்கும் வயா மீடியா. அதாவது பாஜக தலைமையில் உள்ள ஒரு கூட்டணி அதிமுகவுடன் இன்னொரு கூட்டணி, அதாவது ஒரு கூட்டணிக்குள் கூட்டணி என்ற கூட ஆப்ஷன். இது சாத்தியமாகும் பட்சத்தில் ரிசல்ட்ஸ் வேறு விதமாக வரும், 50-50 வருவதற்குண்டான வாய்ப்புகள் உண்டு. ஸோ இப்போ எந்த இடத்தை நோக்கி பாஜக செல்ல வேண்டும்? இதுக்கு முன்னாடி சொன்னபோது பாஜக தலைமையில் ஒரு கூட்டணி, அதிமுக தலைமையில் ஒரு கூட்டணி, திமுக தலைமையில் ஒரு கூட்டணி இன்டாக்டாக இருந்தால், 12 கட்சிகளும் ஒன்றாக இருந்தால், அது இருப்பதற்குண்டான வாய்ப்புகள் ஏற்கனவே ஃப்ராக்சர்ஸ் வர ஆரம்பிச்சிருச்சு. அப்போது இந்த ஒரு ஸ்பேஸ் ஓப்பன் ஆகும்போது அதிமுக தலைமையில் இருக்கக்கூடிய கூட்டணியில் காங்கிரஸோ விசிகாவோ கம்யூனிஸ்டுகளோ போய் சேருவதற்குண்டான வாய்ப்புகள் உண்டு. அப்போ திமுக கூட்டணி உடைவதற்குண்டான வாய்ப்புகள் உண்டு. ஒன்றும் இல்லைனா கூட ஒரு நெகோசியேஷன் பாயிண்ட், இந்த இப்போ இருக்கக்கூடிய விசிகா காங்கிரஸ் போன்றவர்களுக்கு ஒரு நெகோசியேஷன் பாயிண்டே கிடையாது. திமுக எப்படி அதிமுக கூட்டணியில் பாஜக இடம்பெறும் என்று முதலாவது ஆப்ஷனில் அவர்கள் எவ்வளோ கொடுக்குறார்களோ அதை ஒண்டி தான் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று இருக்கோ, அதே மாதிரி திமுக தலைமையில் இருக்க கூட்டணி ஒரு நெகோசியேஷன் பாயிண்ட் இல்லாததுனால விசிகாவோ காங்கிரஸோ திமுக எவ்வளோ கொடுக்குறதோ அவ்வளோதான் வாங்கிக்க முடியும், இல்லைன்னா தனியாக போய் நிற்கணும், அதற்கு அவளுக்கு திராணி கிடையாது. அப்போது அந்த ஒரு நெகோசியேஷன் பாயிண்ட் வரும்போது கூட்டணிக்குள் பிளவு ஏற்படும். அப்போ மூன்று கார்னர் கான்டெஸ்டாக வரும். ஒரு வலுவான மூன்று கார்னர் கான்டெஸ்ட் வரும்போது உங்களுக்கு செஃபாலஜி சேஸ், ஜேவிசி இங்கே ஒரு பெரிய செஃபாலஜிஸ்ட் இருக்காரு, இது வரைக்கும் வந்து புல் சை என்று சொல்லக்கூடிய பல தேர்தல் கணிப்புகளில் முதலா சொன்னதெல்லாம் நடந்திருக்கு. அதில் 23-24% ஓட் ஷேர் உங்களுக்கு சீட்டு வின் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. 3 கார்னர் கான்டெஸ்டில், 2 கார்னர் கான்டெஸ்டில் நீங்கள் 33-35 வர வேண்டும். 3 கார்னர் கான்டெஸ்டில் 23 உங்களுக்கு வெற்றி வாய்ப்புகள் கூடும், அதை நோக்கி செல்ல வாய்ப்பு உண்டு. ஸோ இப்போ பாஜக எந்த விதமான கூட்டணியை நோக்கி செல்லும் அடுத்த 6 மாதங்களில், அடுத்த 3 மாதங்களில் முடிவெடுத்தாக வேண்டிய இடத்தில் இருக்கிறார்கள். ஏன்னா தனியாக செல்லணும்னா தே நீட் 1 இயர் டு ப்ரிப்பேர். இப்போது இன்றைக்கு தேர்தல் நடந்தால் தமிழக பாஜக அனைத்து இடங்களிலும் சென்று வெற்றி பெறக்கூடிய அளவுக்கு வேலை செய்யக்கூடிய இடத்துல இருக்குன்னா இல்லை, தே நீட் 1 மோர் இயர் டு ப்ரிப்பேர். அந்த கடினமான உழைப்பு, கடினமான பூத் கமிட்டிஸ் இதெல்லாம் போட்டு ஒரு கீழே இறங்கி வேலை செய்யக்கூடிய அளவுக்கு அந்த ஒரு ஆண்டினுடைய தேவை இருக்கிறது. ஸோ அதனால் பாஜக அந்த முடிவெடுக்கக்கூடிய நிலை இடத்தில் இருக்கிறது. இதுதான் ஒரு மிகப்பெரிய சிக்கலாக நான் பார்க்கிறேன். அதுவும் உங்களுக்கு 2024 எலெக்ஷனை பொறுத்த வரைக்கும். ஸோ இப்போது அந்த மூன்று விதமான கான்டெஸ்ட் வரும்போது, 3 கார்னர் கான்டெஸ்ட் வரும்போது, நான் இதை பற்றின ஒரு டீட்டெயில்டாக ஒரு அனாலிசிஸ் எழுதியிருந்தேன் ட்விட்டரில், தேசியம் வாசஸ் திராவிடம். ஏன்னா 1967 பின்னாடி கிட்டத்தட்ட 40 ஆண்டுகளுக்கு மேலாக தமிழ்நாட்டில் தேசியம் என்ற சிந்தனை வலுவாக இருக்கு, ஆனால் தேர்தல் வெற்றி பெறவில்லை. ஏன் வலுவாக இருக்குன்னு சொல்லணும்னா 2014 எலெக்ஷனில் மோடியா லேடியா என்று ஒரு பெரிய ஒரு சித்தாந்த கேள்வி வந்தது, ஜெயலலிதா அவர்கள் முன்னெடுத்தார்கள். அப்போது கலைஞரும் இருந்தார், மிக மிக ஆக்டிவ் பாலிடிக்ஸ்லையும் இருந்தார். இரு பெரும் தலைவர்கள் ஆக்டிவ் பாலிடிக்ஸில் இருந்தபோது பாஜக தலைமையில் இருந்த கூட்டணி, அப்போ எம்டிஎம்கே இருந்தாங்க, சரி டிஎம்டிகே இருந்தாங்க, பிஎம்கேலாம் இருந்தாங்க, எம்டிஎம்கே அவங்களோட தான் இருந்தாங்க, 18.9% ஓட் 2014. 2 மாபெரும் தலைவர்கள்
இருந்த பொழுது பாஜக போட்டியிட்ட இடத்தில் ஒண்டி 23% ஓட் ஷேர். ஸோ அங்கேருந்து எங்க சரிஞ்சு இருக்குன்னு பாருங்க. இப்போதைக்கு சொல்லக்கூடியனா 2% பார்ட்டி, 3% பார்ட்டி என்று சொல்லக்கூடிய இடத்திற்கு வந்திருக்கிறது என்றால் அப்போ எங்கேயோ ஒரு கேப் விழ ஆரம்பிச்சிருக்கு. அதை ரீபில்டு பண்ணக்கூடிய ஒரே ஆப்ஷன் 24-26 ஒண்டிதான். இதை தாண்டி விட்டாங்கன்னா, 24-26 பின்னாடி தாண்டி விட்டாங்கன்னா அடுத்து எப்பொழுது வரும் என்று தெரியாது. அதனால தான் நான் வந்து பாஜக இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய சவாலாக இந்த 2024 எலெக்ஷனை நான் பார்க்கிறேன். இதில் எடுக்கக்கூடிய முடிவு தமிழகத்தில் பாஜக டபுள் இன்ஜின் குரோத் என்று அடுத்து எனக்கு பிற்பாடு பேசக்கூடிய கோலாகலா ஸ்ரீனிவாஸ் அவர்கள் பேச போகிறார்கள். இது டபுள் இன்ஜின் குரோத்துக்கு உண்டான அடிகோலுமா அப்படின்னு பார்க்க போனால், இந்த 2024 எடுக்கக்கூடிய இந்த முடிவு அடுத்த 25 தமிழ்நாட்டில் அரசியல் மாற்றத்தை நோக்கி இருக்கக்கூடியது. ஸோ இந்த முடிவு ஒரு சிறு தவறு நடந்தாலும் அடுத்த 25 எந்த விதமான அரசியல் இங்கே இருக்க போகிறது என்று தெரியும். அதனால தான் சொன்ன, இது ரொம்ப வெரி ட்ரிக்கியஸ்ட் எலெக்ஷன் ஃபார் தமிழ்நாடு பிஜேபி அண்ட் ரிஸ்க் ஃப்ரீ எலெக்ஷன் ஃபார் பிஜேபி ஆஸ் அ ஹோல். ஸோ இந்த ஒரு கிராஸ் ரோடில் இருக்கும்போது இந்த முடிவெடுக்கக்கூடிய மிகப்பெரிய சவால் இருக்குது. அதற்கு அந்த சவாலை நோக்கி நாம் என்ன செய்ய முடியும்? ஏன்னா இப்போ சாமானியர் மாதிரி ஒரு சேனல் இருக்குது, அதுக்கு ஒரு 400-500 பேர் வந்து இத்தனை நேரம் செலவு பண்ணுறாங்க, அவர் போடக்கூடிய வீடியோக்களை பார்க்குறாங்க, நீங்கள் இதனுடைய மெசேஜஸை எடுத்துகிட்டு போகிறாங்க. இப்படியாக நாம் ஆஸ் அ பப்ளிக் இந்த சவாலை நோக்கி ஒரு சக்சஸ்ஃபுல் டிரான்சிஷன், பொலிட்டிக்கல் டிரான்சிஷன் தமிழ்நாட்டில் 1967 பின்னாடி தேசிய சிந்தனையுடைய ஒரு அரசியல் மாற்றம் நிகழ வேண்டும் என்றால், இது வந்து தமிழ் பாஜக கையில் இல்லை, மக்களாகிய நம் கையில் தான் இருக்குது. அந்த மக்களாகிய நாம் எந்த முடிவை எடுக்கப் போகிறோம், எப்படி நாம் இந்த மெசேஜை மற்றவர்கள் கொண்டு செல்லப் போகிறோம், இது வந்து ஒரு கட்சியினுடைய ஒரு சித்தாந்தம் ஒண்டி கிடையாது, கட்சியினுடைய வேலை ஒண்டி கிடையாது. மக்களுக்கு என்ன தேவை என்று மக்களாகிய நாமும் சேர்ந்து உழைக்க வேண்டிய இடத்துல இருக்கிறோம். ஸோ இந்த 2024 எலெக்ஷனில் இந்த கிராஸ் ரோட் நாட் ஒன்லி ஃபார் பிஜேபி, தமிழ்நாடு மக்களுக்கும் பொறுப்பு இருக்கிறது என்று கூறி வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். வணக்கம்.